திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணியிடம் 10 சவரன் நகை வழிப்பறி செய்த நபர் கைது. நாகர்கோவில் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாகம்மாள். இவருக்கு வயது 59. இவர் தனது குடும்பத்தார் 13 பேருடன் திருப்பதி செல்வதற்காக பிலாஸ்பூரிலிருந்து திருநெல்வேலி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று முன்தினம் சென்றுள்ளார். ரயிலானது திருப்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. இதனிடையே ஜன்னல் ஓரமாக நாகம்மாள் அமர்ந்து உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரயில்வே நடைமேடையில் நின்றிருந்த மர்ம நபர் ஒருவர் நாகம்மாள் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு கன்னிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட நாகம்மாள் திருப்பூர் ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிறுத்தம் பகுதிகளில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கண்டறிந்தனர். தொடர்ந்து அந்த நபர் திருப்பூர் கொடிக்கம்பம் பவானி நகர் பகுதியில் இருப்பதை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நகை பறிப்பில் ஈடுபட்ட திருப்பூர் பவானி நகரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 10 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றம் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 27ஆம் தேதி, இந்த மாசம் 12ஆம் மாசம் 27ஆம் தேதி நாகமன்றவங்க அவங்க ஃபேமிலியோட வராங்க. வேணிகுண்டால இருந்து நாகர்கோயில் டிராவல் பண்ணுவாங்க பிலாஸ்பூர் வண்டியில. பிலாஸ்பூர்ன்ற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே திருப்பூர் வர வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பிடுது. ட்ரெயின் கிளம்பினோடனே அங்கே வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்து ட்ரெயின் கிளம்பி பிளாட்ஃபார்ம் எண்டில் வாட்ச் பண்ணிட்டு இருந்து அவங்க வந்து ஜன்னலோரமாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அவங்க சாஞ்சி ஜன்னலோரமாக சாஞ்சி நல்லா செயின் தெரிகிற மாதிரி உட்காந்துருந்துருக்காங்க. இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு நபர் வந்து அவன் செயின் ஸ்னாச் பண்ணிட்டு போயிடுறாரு. உடனே அவங்க வந்து ஆன்லைனில் ரயில் மதத்தில் ஆப்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே எங்களுக்கு கண்ட்ரோல் மூலியமாக தகவல் வருது. துரியமாக சிசிடிவி போய் செக் பண்ணுறோம். அதில் ஒரு ஆள் நம்மளுக்கு சஸ்பெக்டாக தெரிகிறாரு. பார்த்தோடனே அவரை ஃபாலோ பண்ணுறோம். உடனே வெளியில் போய் விசாரிக்கல ஒரு ஆள் ஓடுறாருன்ட்டு நம்மளுக்கு தகவல் வருது. அப்புறம் வெளியில் போய் சிசிடிவி பார்க்குறோம், ஃபாலோ பண்ணி பார்க்கறதுல அப்புறம் வெளியில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக போகிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. அப்புறம் சிசிடிவியும் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு 50 to 70 சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து ஃபாலோ பண்ணதில் ஒரு ஆள் நம்ம செக்யூர் பண்ணி 24 hours துரியமாக ஒரு டீம் போட்டு இந்த ஏடிஜி மேடமோட உத்தரவின் பேரில் எஸ்பி சார் கைடன்ஸில் ஒரு டீம் போட்டு ஒரு 24 hours செக்யூர் பண்ணிடணும். அவங்களுக்கு நாகம்மாள்ன்ற கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலி கிடையாது. அவங்க போனது தாலி செயின், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம், இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் போடுறோம். ட்ரெயினில் நைட் டைம் போகும்போது ஜன்னல் ஓரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம், பிளாட்ஃபார்மில் போடுறோம். அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம். இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். நைட் டைமு இது வந்து பண்டிகை காலன்றதுனால நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதில் ஜிஆர்பி மூலமா சொல்கிறது இதுதான். நான் எங்களுக்கும் நாங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கோம். எனி டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் தரலாம். நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அவங்க பறி கொடுத்தது வந்து சுமார் 10 பவுன் காலி செயின்னு, அது டோட்டல் ரெக்கவரி பண்ணியாச்சு. சஸ்பெண்டும் 24 hours செக்யூர் பண்ணியாச்சு. இது செயின் ஸ்னாச்சிங் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு திருப்பூரில் நடந்து இந்த வருஷத்துல இதுதான் ஃபஸ்ட்டு. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவேர்னஸ் போடுறோம், பீட் போடுறோம். ட்ரெயினில் பீட்ஸ் போயிட்டே இருக்காங்க. இந்த பண்டிகை காலத்தில் மேக்ஸிமம் பீட் போடுறோம், ட்ராக் பெட்ரோல் போடுறோம், பிளாட்ஃபார்ம் பீட் போடுறோம். அதனால் இது ஃபஸ்ட் அஃபென்ஸ் அவனுக்கும், அந்த சஸ்பெக்டும் இந்த ஃபஸ்ட்டு அவனுக்கு. இது திருப்பூரில் நடந்து இந்த வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்னாச்சிங்.